செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்துடைய கர்ணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எளிமையான ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போறோம். சாதாரணமாக ஒருத்தர் பனை மரத்து மேலே ஏறாருன்னா, பனை மரத்து மேலே ஏறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிடுவாங்க எத்தனை அடி உயரத்துல பனை மரம் இருக்குது அப்படி கண்ணாலேயே பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 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 சாரம் கட்டணும், ஒரு குடிசை போடணும்னு சொன்னால் எவ்வளோ அகலத்தில் எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், அந்த சாரம் போகிறதுக்கு எவ்வளோ நீளம் இருக்கும், கர்ணம் எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப எளிமையாகவே கண்ணாலேயே சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் இருக்குது, அந்த பாட்டையும் சொல்கிறேன். அதோடு சேர்ந்து எப்படி இந்த கர்ணத்துடைய நீளத்தை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடிய நீளம் தண்ணி ஓரெட்டு கூறு செய்து குன்றதனில் பாதி சேர்க்க நீட்டிய கர்ணம் தானே. இந்த பாடல் இன்னொரு முறை சொல்றேன். ஓடிய நீளம் தண்ணீர், இந்த நீளம் ஓடிய தண்ணீர், இந்த நீளத்தை ஓர் எட்டு கூறு செய்து எட்டு பகுதியா பிரிக்கணும். அந்த எட்டு பகுதியா பிரிக்கும் போது அதுல ஒரு பகுதியை விட்டணும். ஓடிய நீளம் தண்ணில் ஓர் எட்டு கூறு செய்து கூறதனில் ஒன்றை நீக்கி குன்றதனில், இதான் குன்றுனா அது உயரம், குன்றதனில் பாதி சேர்க்க நீட்டிய கர்ணம் தானே. எப்படின்னு சில உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு என்ன நம்ம எடுத்துக்கலாம், முதல்ல நீளம், நீளம் எட்டு. இந்த குன்றுங்கிறது உயரம் நம்ம சொல்ல போறோம், இது வந்து நம்ம நீளம் எட்டு. இந்த குன்றோட இது பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது. இப்ப கர்ணம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். கர்ணம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஓடிய நீளம் தண்ணீர் ஓர் எட்டு கூறு செய்து, இது எட்டா எட்டு பங்கா பிரிக்கிறோம். பிரிக்கும்போது ஒரு பங்குங்கிறது ஒன்னாயிரம், ஏன்னா எட்டு தான் வச்சிருக்கேன்னா எட்டுல ஒரு பங்கு விட்டுருக்கணும். ஓடிய நீளம் தண்ணீர் ஓர் எட்டு கூறு செய்து கூறதனில் ஒன்றை நீக்கினா எட்டுல ஒண்ணு போச்சுன்னா மிச்சம் ஏழு வரும். குன்றதனில் பாதி சேர்க்க, குன்று வந்து ஆறு, பாதி தான் மூணு, சேர்க்க நீட்டிய கர்ணம் தானே, கர்ணத்துடைய மதிப்பு பத்து. எளிமையா இருக்குதா? இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அது எட்டு பங்கு ஆக்கணும். ஏழு நீளத்துல வந்து எட்டு பங்கு ஆக்கி அதுல ஒரு பங்கை விட்டுட்டு, அது போல குன்று அதுல பாதி எடுத்துக்கணும். அப்ப இதுல எட்டு பங்கு ஆக்கி ஒரு பங்கு விட்டுட்டா மீது ஏழு பங்கு, இதுல பாதிங்கிறது மூணு பங்கு, அதனால ஏழு பத்துங்கிறதா கர்ணம். எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இதை பித்தோகரஸ்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த ஸ்கொயர்லாம் போட்டு சொல்லுவாங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கூட சி ஸ்கொயர்லாம் வச்சு போடுவாங்க. பித்தோகரஸுக்கு முன்னாடியே போதாயினர்னு சொல்லக்கூடிய நம்ம கணித மேதை இதுக்கு 13 வேற வேற மெத்தட்ல இதுக்கு நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இப்ப வேற சில எண்களை எடுத்துட்டு அதுக்கு என்ன விடை வருதுன்னு பார்க்கலாம். உதாரணமா 24 நீளம், 10 வந்து உயரம். இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். 24 நீளம், நீளம் வந்து 24, அது எட்டு பங்கா பிரிச்சா எட்டால் வந்துட்டீங்கன்னா என்ன வரும், எத்தனை எட்டு இருக்குது, 3×8=24. எனவே 3, எட்டா பிரிச்சிங்கன்னா ஒரு பங்குங்கிறது 3, எனவே 3 விட்டுட்டீங்கன்னா மீதம் 21. இங்க 10 இருக்குது, பாதி எடுத்துக்கணும் இல்லையா, குன்றதனில் பாதி சேர்க்க, இதுல பாதி எடுத்துக்கணும், 10ல பாதி 5, எனவே இதோட விடை வந்து 26. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நீளம் 24, இதை எட்டால வகுக்கணும், அப்போ ஒரு பங்கு கிடைக்கும். எட்டுல ஒரு பங்கு என்ன வருது, எட்டால வகுத்தீங்கன்னு சொன்னா 3 வரும், ஒரு பங்குங்கிறது 3. அந்த 3 கழிச்சிடணும், 3 கழிச்சா மீறி 21. குன்றதனில் பாதி சேர்க்க, எனவே 10ல பாதி பார்த்தா 5, 21 5 கூட்டினீங்கன்னு சொன்னா 26 என்பது கர்ணம். பெரிய எளிமையா இருக்குது இல்லையா? இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 4×3, இப்ப இதை எட்டு பகுதியா பிரிக்கணும். 4×8 வகுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பகுதிங்கிறது அரை, அது போல வந்து நிற்கும். 4×8 எப்படி போட்டோம்னா அதுக்கு வந்து அரை பகுதி வரும். 4ல அரை போச்சுன்னா மீறி 3.5, 8 பிரிச்சு அந்த 8ல ஒரு பகுதியை குறைச்சணும். ஓடிய நீளம் தண்ணில் ஓர் 8 கூறு செய்து கூறதனில் ஒன்றை நீக்கி, அப்பனா அரையை குறைச்சிட்டா மிச்சம் 3. குன்றதனில் பாதி சேர்க்க, 3 வந்து பாதியால வகுத்தோம்னு சொன்னா 1.5 வருது, 3×1 சேர்த்தோம்னா 5 வருது, எனவே கர்ணம் வந்து 5. நிறுவனங்களால உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் உண்டுங்க. உத்தியோகத்திலிருந்து